ஹாய் வணக்கம். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டியானது January 17 பெங்களூர் நகரில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இந்திய அணி ரெண்டு சூப்பர் ஓவர்கள் முடிவில் வெற்றி பெற்று இந்த தொடர 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றிருக்காங்க. அதன்படி நேற்று நடந்து முடிஞ்ச இந்த போட்டியில முதல் ஆண்டு இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 212 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா 213 ரன்கள் அடிச்சா வின்னு கடின இலக்கோட கிளம்புறதுனா ஆப்கானிஸ்தான் அணியும் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்களை இழந்து 212 ரன்கள் குவிச்சதுனால இந்த போட்டி இதன் காரணமா இந்த போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் 7 முடிஞ்சதுனால மீண்டும் 2வது சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 2வது சூப்பர் ஓவர்ல இந்திய அணி வின் பண்ணதுனால இந்த சீரீஸ் 3-0 கணக்குல வின் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில இந்த போட்டி முடிஞ்சதும் இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கடைசியா எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியல. IPL தொடர்ல ஒரு தடவை இதே மாதிரி ஒரு ஆட்டத்துல 3 முறை பேட்டிங் செய்ய நான் களமிறங்கிருக்கேன். ஆனா சர்வதேச அளவுல இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில ஆரம்ப கட்டத்திலே அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்ததுனால ரிங்கு சிங்குடன் சேர்ந்து நான் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்க நினைச்சேன். அந்த வகையில ரிங்கு சிங் கிட்ட எந்த இடத்துலயுமே இன்டென்ட விட வேணாம், எந்த அளவுக்கு மேட்ச இறுதி வரைக்கும் கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போலாம். அதே வேளையில நம்மளோட இன்டென்ட்டையும் விட்டுடக்கூடாது. மறக்காம